நீங்கள் வந்து காலையில் எழுந்திருக்கிறீங்க. எழுந்திருக்கும் போது ஒரு சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு உடற்பயிற்சிக்கு போகிறீங்க அப்படின்னாலுமே, நீங்கள் வார்ம்அப்ஸ் பண்ணாமல் ஒரு வீட்டு வேலைக்கோ இல்லாட்டி வந்து ஒரு உடற்பயிற்சிக்கோ நீங்கள் உடனடியாக போயிட்டீங்க அப்படின்னா, உங்களோட உடம்பு வந்து முழுசாக அந்த பயிற்சிக்கோ இல்லை அந்த வீட்டு வேலைகளுக்கோ தயாராகிருக்காது. வார்ம்அப்ஸ் பண்ணாமல் ஒரு உடற்பயிற்சி செய்கிறீங்க, வார்ம்அப்ஸ் பண்ணாமல் ஜிம்முக்கு போகிறீங்க, இல்லாட்டி வார்ம்அப்ஸ் பண்ணாமல் யோகா பயிற்சி பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ட்ரைனருக்கு கீழே யோகா பயிற்சி பண்ணுறீங்கன்னா அவங்களே வார்ம்அப்ஸ்க்கு அப்புறம் தான் யோகா பண்ணணுங்கிறத சொல்லிடுவாங்க. வார்ம்அப்ஸ் பண்ணும்போது உங்களோட உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்த ஓட்டம் அதிகரிக்குது, வெப்பநிலை பயிற்சிக்கு தகுந்த மாதிரியோ வேலைக்கு தகுந்த மாதிரியோ அதிகமாகுது. உங்களோட ரெண்டு கால்களுக்கும் இடையில ஒரு 1 அடி இடைவெளி வச்சுக்கோங்க. உங்களோட கைகளை இடுப்புல வச்சுக்கோங்க. உங்களோட முதல் ஜாயிண்ட் கழுத்து. கழுத்துக்கு இப்ப வார்ம்அப்ஸ் கொடுக்கறோம். எல்லாமே ஒரு 2 தடவை பண்ணீங்கன்னா போதும். ஹெல்த் கஃபே தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் சுகந்தி, யோகா ட்ரைனர். இன்னைக்கு நீங்கள் நின்றுக்கிட்டே கம்ப்ளீட் வார்ம்அப்ஸ் எப்படி பண்ணணுங்கிறதா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வார்ம்அப்ஸ் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, முக்கியத்துவம் என்ன, வார்ம்அப்ஸ் ஏன் பண்ணணும்? நீங்கள் வந்து காலையில் எழுந்திருக்கிறீங்க, எழுந்திருக்கும் போது ஒரு சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு உடற்பயிற்சிக்கு போகிறீங்க அப்படின்னாலுமே, நீங்கள் வார்ம்அப்ஸ் பண்ணாமல் ஒரு வீட்டு வேலைக்கோ இல்லாட்டி வந்து ஒரு உடற்பயிற்சிக்கோ நீங்கள் உடனடியாக போயிட்டீங்க அப்படின்னா, உங்களோட உடம்பு வந்து முழுசாக அந்த பயிற்சிக்கோ இல்லை அந்த வீட்டு வேலைகளுக்கோ தயாராகிருக்காது. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்கள் உங்களோட உடம்புல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்திட்டு, வெப்பநிலையை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு, உங்களோட நைட்டு ஃபுல்லாக நீங்கள் தூங்கினதுனால அங்கங்கே ஏதாவது உங்களுக்கு ஒரு கேஸ் பிடிச்சிருந்தது, இல்லை உங்களோட இறுக்கமாக இருக்குது உங்களோட சதைகள் அப்படின்னா, அதை எல்லாத்தையும் நீங்கள் இலகுவாக்கிட்டு தான் வார்ம்அப்ஸ் பண்ணி உங்களோட உடம்பை நீங்கள் இலகுவாக்கிட்டு தான் உங்களோட உடற்பயிற்சிக்கோ இல்லாட்டி வீட்டு வேலைகளுக்கோ நீங்கள் போகணும். வார்ம்அப்ஸ் பண்ணாமல் ஒரு உடற்பயிற்சி செய்கிறீங்க, வார்ம்அப்ஸ் பண்ணாமல் ஜிம்முக்கு போகிறீங்க, இல்லாட்டி வார்ம்அப்ஸ் பண்ணாமல் யோகா பயிற்சி பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ட்ரைனருக்கு கீழே யோகா பயிற்சி பண்ணுறீங்கன்னா அவங்களே வார்ம்அப்ஸ்க்கு அப்புறம் தான் யோகா பண்ணணுங்கிறத சொல்லிடுவாங்க. ஆனால் நீங்களே வீட்டில் யோகா பண்ணுறீங்க, சூரிய நமஸ்காரம் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிருது, அதனால நேரடியாக ஒரு மேட் எடுத்து போட்டு சூரிய நமஸ்காருக்கு நீங்கள் போயிடக்கூடாது. எந்த பயிற்சி பண்ணாலும், இந்த உடலுக்கு நீங்கள் எந்த பயிற்சி கொடுத்தாலும் வார்ம்அப்ஸை பண்ணிட்டு தான் நீங்கள் உடற்பயிற்சிக்கு போகணும். வார்ம்அப்ஸ் பண்ணும்போது உங்களோட உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்த ஓட்டம் அதிகரிக்குது, வெப்பநிலை பயிற்சிக்கு தகுந்த மாதிரியோ வேலைக்கு தகுந்த மாதிரியோ அதிகமாகுது. ஒரு வேலையை நீங்கள் சுறுசுறுப்பாக பண்ணணும் அப்படின்னா ரத்தம் கொஞ்சம் சூடாக இருக்கணும், சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும், அங்கங்கே உடம்புல எங்கேயும் பிடிச்சிக்க கூடாது. நீங்கள் வார்ம்அப்ஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு உடற்பயிற்சி பண்ணுறீங்கன்னா அங்கங்கே உங்களோட தசை பிடிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, லிகமெண்ட்ஸ்ல பெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே நீங்க வார்ம்அப்ஸ் பண்ணிட்டு உடற்பயிற்சிக்கு போறீங்கன்னா அதையெல்லாம் நீங்க தவிர்த்துக்கலாம். உடற்பயிற்சின்னு ஒன்னு பண்றீங்கன்னா அது வார்ம்அப்ஸ்க்கு அப்புறம் தான் இருக்கணும், நேரடியா உடற்பயிற்சி நீங்க பண்ணவே கூடாது. நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல உட்கார்ந்துகிட்டே தலையிலேருந்து கால் வரைக்கும் ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுக்கான வார்ம்அப்ஸ் வந்து சிட்டிங்ல பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஸ்டாண்டிங்ல பண்றோம். இதுதான் வந்து ஒரு பொதுவான வார்ம்அப்ஸ் முறை, எல்லாருமே ஸ்டாண்டிங்ல பண்றது. எல்லா வயசுல இருக்கிறவங்களுமே, சின்ன வயசு ஆளுகளும் சரி வயசானவங்களும் சரி, வயசானவங்க இதுல எவ்வளவு பண்ண முடியுதோ அவ்வளவு பண்ணுங்க, சின்னவங்க இதுல இருக்கிற எல்லா பயிற்சிகளையும் நீங்க பண்ணணும், எல்லா வார்ம்அப் ரொட்டீன்ஸும் பண்ணணும். வார்ம்அப்ஸ் நீங்க பண்ணும் போது ஃபர்ஸ்ட் கழுத்துக்கு பண்றீங்க, அதுக்கப்புறம் சம்பந்தமே இல்லாம தொடக்கி வந்துடக்கூடாது. கழுத்துக்கு அப்புறம் தோள்பட்டை, முழங்கை, ஃபிஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் செஸ்ட், ஹிப்பு, அதுக்கப்புறம் இடுப்பு, தொடை, முட்டின்னு ஒரு ஒரு மூட்டையும் ஒரு ஒரு தசைப்பகுதியும் நீங்க ஆர்டரா தான் நீங்க கவர் பண்ணிட்டு வரணும். இங்க ஒரு வார்ம்அப் பண்ண, அதுக்கப்புறம் டைரக்டா காலுக்கு போயிட்டேன், அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சு, அதுக்கப்புறமா இடுப்புக்கு ஒரு வார்ம்அப் பண்ண அப்படின்னு பண்ணக்கூடாது. நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுமே ஆர்டரா தான் ஞாபகம் வச்சுக்கணும், செய்யறதுமே ஆர்டரா தான் பண்ணணும். உங்களோட ரெண்டு கால்களுக்கும் இடையில ஒரு 1 அடி இடைவெளி வச்சுக்கோங்க. உங்களோட கைகளை இடுப்புல வச்சுக்கோங்க. உங்களோட முதல் ஜாயிண்ட் கழுத்து. கழுத்துக்கு இப்ப வார்ம்அப்ஸ் கொடுக்கறோம். எல்லாமே ஒரு 2 தடவை பண்ணீங்கன்னா போதும். உள்மூச்சோட தலையை பின்னாடி எடுக்கிறீங்க, வெளிமூச்சோட முன்பக்கம் வரீங்க. 2 முறை பண்ணா போதும். உள்மூச்சு, வெளிமூச்சு. பக்கவாட்டில் உங்களோட கழுத்தை அசைக்கிறீங்க. நடுவில் இருக்கும்போது உள்மூச்சு, திரும்பும்போது வெளிமூச்சு. உள்மூச்சு, வெளிமூச்சு. இன்னும் 1 முறை பண்ணுங்க. உள்மூச்சு, வெளிமூச்சு அண்டு அசைவுகளுக்கான விதிமுறைகளை நம்ம ஏற்கனவே பண்ண வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இல்லாட்டியும், யாரும் உங்களுக்கு
வாய்ஸ் கொடுக்காட்டியுமே உங்களுக்கு எந்த அசைவில் உள்மூச்சு பண்ணணும், எந்த அசைவில் வெளிமூச்சு பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். கழுத்துக்கான இன்னொரு வார்ம் அப்ஸ், உங்களோட தாடையை நெஞ்சோட ஒட்டி வச்சுக்கிறீங்க. கிளாக் வைஸ் ஒரு தடவை ரொட்டேஷன் பண்ணுறீங்க. ஆரம்பித்த இடத்துலையே முடிக்கிறீங்க. ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு தடவை ரொட்டேஷன் பண்ணுறீங்க. ஏற்கனவே பின்பக்கம் முன்பக்கம் பக்கவாட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ரொட்டேஷன் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ பண்ணிங்கன்னா போதும். கழுத்துக்கு அப்புறம் இருக்கிற அடுத்த மூட்டு உங்களோட தோள்பட்டை ஷோல்டர் ஜாயின். இதுக்கு நீங்கள் உங்கள் கைகளை சுத்த ஆரம்பிக்கிறீங்க. அஞ்சு தடவை கிளாக் வைஸ், அஞ்சு தடவை ஆன்டி கிளாக் வைஸ். நீங்கள் ஒரே திசையிலையும் சுத்தலாம், இல்லாட்டி நீங்கள் மாற்றி மாற்றியும் சுத்தலாம். மாற்றி மாற்றி சுத்தும்போது கைகள் மட்டும்தான் சுத்தணும், உங்களோட ஷோல்டர் சேர்ந்து அசையக்கூடாது. பிகினர்ஸ் நீங்கள் ஒரே திசையிலேயே பண்ணி பழகுங்க. தோள்பட்டிக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த மூட்டு உங்களோட முழங்கை. முழங்கைகளுக்கு நீங்கள் மாற்றி மாற்றி மடக்கிறீங்க. அஞ்சுலேருந்து பத்து தடவை வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். முழங்கைக்கு அப்புறம் உங்களோட மணிக்கட்டு. மணிக்கட்டுக்கு உங்களோட விரல்களை மூடிட்டு உங்களோட ஃபிஸ்ட்டை மட்டும் சுத்தணும். இதில் வந்து பொதுவாக பண்ணுற தவறு என்னென்னா, இதை மட்டும் சுத்தாமல் மொத்த கையையும் சுத்துவாங்க. கைகளை சுத்தக்கூடாது. உங்களோட மணிக்கட்டு பகுதியை மட்டும்தான் நீங்கள் சுற்றுறீங்க, கைகளில் அசைவு இல்லை. கிளாக் வைஸ் ஃபைவ் டைம்ஸ் சுற்றுறீங்க, ஆன்டி கிளாக் வைஸ் ஃபைவ் டைம்ஸ் சுற்றுறீங்க. மணிக்கட்டுக்கு அதுக்கு அடுத்தபடியாக உங்களோட விரல்களில் இருக்கிற குட்டி குட்டி எலும்பு பகுதிகள், இதுக்கு நீங்கள் மேல் பக்கமும் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கமும் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணணும். மேல் பக்கம் பண்ணுறதை விட கீழ்ப்பக்கம் பண்ணுறதில் ஒரு அதிகமான ஸ்ட்ரெச்சை வந்து நீங்கள் உள்பக்க கையில் நீங்கள் முழுவதுமாக உணரலாம். அதுக்கப்புறம் பத்து விரல்களையும், இதுக்கு மேலே விரல்களை விரிக்க முடியாதுங்கிற அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் முடிக்கிறீங்க. சாதாரணமாக இப்படி திறந்தா பார்த்தாது, இதுக்கு மேலே விரல்கள் விரியாதுங்கிற அளவுக்கு விரிக்கிறீங்க. க்ளோஸ் பண்ணுறீங்க. கைகள் இருக்கிற எல்லா மூட்டையும் நம்ம கவர் பண்ணியாச்சு. கைகளுக்கு அடுத்தபடியாக உங்களோட மார்பு பகுதி, உங்களோட நெஞ்சு பகுதியை வலுப்படுத்துறதுக்கு, பிளட் சர்க்குலேஷன் அதிகப்படுத்துறதுக்கு உங்களோட நெஞ்சுக்கு நேராக நீங்கள் நமஸ்தே பொசிஷனை வச்சுக்கிறீங்க. நமஸ்காரம் பண்ணுற பொசிஷனை வச்சுக்கிறீங்க. ரெண்டு முழங்கையும் நேர்கோட்டில் இருக்கட்டும். இப்படி இருக்கக்கூடாது, ரெண்டு முழங்கையும் நேர்கோட்டில் இருக்கணும். இப்போது உங்களோட உள்ளங்கையோட அடிப்பகுதியை மட்டும் விரித்து ஒரு அழுத்தத்தை கொடுக்குறீங்க. நீங்கள் அழுத்தம் கொடுக்கறது இங்கே தான், ஆனால் வலுவாகிறது அண்டு இது அதோட ரெஃப்ளெக்ஷன் வந்து உங்களோட செஸ்டில் தெரியும். உள்ளங்கையோட அடிப்பகுதியை மட்டும் விரிக்கிறீங்க. எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ கொடுக்குறீங்க. இதே செய்முறையை நீங்கள் தலைக்கு மேலேயும் பண்ணணும். இதை நீங்கள் நெஞ்சுக்கு நேராக பண்ணுறப்போ மார்முகத்தோட வேற பகுதியும், தலைக்கு மேலே பண்ணுறப்போ வேற பகுதியும் வலுவாகிறத நீங்கள் உணரலாம். நெஞ்சு பகுதிக்கு அப்புறமா உங்களோட மேல் பக்க இடுப்பு, உள்மூச்சு வெளிமூச்சு, உள்மூச்சு வெளிமூச்சு.
உங்களால் எந்த அளவுக்கு உங்களோட உடம்பை வளைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வளைக்கலாம். உள் மூச்சு, வெளி மூச்சு. எல்லாத்துலேயும் ஒரே எண்ணிக்கையே வச்சுக்கோங்க. மேல் இடுப்புக்கு அப்புறம் கீழிடுப்பு. உள்மூச்சு எடுக்கிறப்போ உங்களோட கைகளை உயர்த்திக்கிறீங்க. வெளிமூச்சு எடுக்கிறப்போ ஒரு கையை இடுப்பில் வச்சுட்டு எவங்களால் எவ்வளோ வளைய முடியுமோ வளையிறீங்க. உள்மூச்சு, வெளிமூச்சு, உள்மூச்சு, வெளிமூச்சு. உள்மூச்சு, வெளிமூச்சு. மேல் இடுப்பு கீழிடுப்பு பண்ணதுக்கப்புறமா உங்களோட மொத்த இடுப்பு பகுதியை நீங்கள் சுத்த ஆரம்பிக்கணும். உங்களோட உள்ளங்கையை இடுப்பில் வச்சுக்கிறீங்க. உங்களால் பின்னாடி எந்த அளவுக்கு போக முடியும், முன்னாடி எந்த அளவுக்கு வர முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய வட்டம் போடுறீங்க. மூணு தடவை கிளாக் வைஸ், மூணு தடவை எதிர் திசையில். இடுப்பு பகுதிக்கு அப்புறம் உங்களோட தொடை இடுக்கு பகுதிக்கு வரீங்க. உங்கள் காலை மடக்கிறீங்க. உங்களோட தொடை நெஞ்சு பகுதியை தொடுற அளவுக்கு மேலே உயர்த்துறீங்க. உங்களோட முட்டி தோள்பட்ட அளவுக்கு வரட்டும். கால் விரல்களை கீழ் நோக்கி மடக்கிக்கிறீங்க. இன்னும் ஒரு காலில் தான் உங்களோட மொத்த வெயிட்டையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதோட முட்டி மடங்கக்கூடாது. இப்போ இன்னொரு காலை நீங்கள் மடக்கிக்கலாம். தொட நெஞ்சு பகுதியை தொட்டிருக்கணும். முட்டி தோள்பட்ட அளவுக்கு மேலே வந்திருக்கணும். கால் விரல்கள் கீழ் நோக்கி ஸ்ட்ரெச் ஆகிருக்கணும். நீங்கள் கூன் போடக்கூடாது. நீங்கள் நிமிந்து தான் இருக்கணும். இந்த பந்து கிண்ண மூட்டு உங்கள் நம்மளோட உடம்புல இருக்க மூட்டுகள்லையே ரொம்ப ஸ்பெஷலான மூட்டு. இப்போ நீங்கள் எந்த மூட்டையும் நீங்கள் ஒரு பக்கமாக தான் மடக்க முடியும், இன்னொரு பக்கம் மடக்க முடியாது. பட் பந்து கிண்ண மூட்டை பொறுத்த வரைக்கும் இது ஃப்ரண்டில், சைடில், பேக்கில் 360 degrees உங்களால் இது ரொட்டேட் பண்ண முடியும். எல்லா பக்கமும் மூவ் பண்ணக்கூடிய ஒரே மூட்டு உங்களோட பந்து கிண்ண மூட்டு தான். இதுக்கு வந்து நீங்கள் அடிக்கடி பயிற்சி கொடுக்கணும். தினசரி வார்ம்அப்ஸில் நீங்கள் பண்ணிங்கனாலே ஓகே. பட் இதுக்கு வந்து நம்ம பயிற்சி கொடுக்கல அப்படின்னா, நீங்கள் பைக்கில் காலை தூக்கி போட்டு உட்காரும்போது இல்லை காலை அகற்றுற மாதிரி ஏதாவது நீங்கள் பயிற்சி பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு சதை பிடிச்சிக்கும். எல்லாருக்கும் பிடிக்காது. யார் இந்த இடத்துக்கு பயிற்சி கொடுக்காமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த இடத்துல கிராம்ப் வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பந்துக்கின மூட்டுக்கு நம்ம இன்னொரு வார்ம்அப்ஸ் கொடுக்குறோம். உங்களோட கால்களை வலது பக்கமும் இடது பக்கமும் உங்களோட ஒரு கடிகாரத்தோட பெண்டுல மாதிரி நீங்கள் ஸ்விங் பண்ணுறீங்க. இதை நீங்கள் பேலன்ஸ்டாக பண்ணுறதுக்கு உங்கள் உடம்பு ஆடக்கூடாது, சேம் டைம் நீங்கள் கடிகாரத்தோட பெண்டுள்ள மாதிரி நேர்த்தியாக பண்ணணும் அப்படின்னா உங்கள் கால் எந்த திசையில் இருக்கோ அதுக்கு எதிர் திசையில் உங்கள் கையை வச்சுக்கோங்க. உங்கள் முட்டி மடங்கக்கூடாது. பெண்டுள்ள மாதிரி நீங்கள் கால் ஆட்டும் போது உங்கள் முட்டி மடங்கக்கூடாது. இன்னொரு கால்லையும் பெண்டுலம் ஸ்விங்கிங் பண்ணிக்கோங்க. நான் கை அசைவு இல்லாமையே என்னால் பெண்டுலம் ஸ்விங்கிங் பண்ண முடியுதுனாலும் நீங்கள் பண்ணலாம். பட் இந்த பேலன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த காலில் 10 தடவை பண்ணிங்கன்னா இந்த காலையும் அதையே பண்ணுங்கள். எப்போவுமே உடற்பயிற்சியில் வலது பக்கம் எவ்வளோ பண்ணுறீங்களோ இடது பக்கமும் அதே பயிற்சி பண்ணுங்கள். இரண்டத்துலையுமே ஒரு சமநிலை இருக்கட்டும். தொடைகளுக்கு வரலாம். உங்களோட கைகளை கோத்துக்கோங்க. ஒரு உள்மூச்சு எடுத்துக்கோங்க. வெளிமூச்சு எடுக்கிறப்ப ஒரு ஹாஃப் ஸ்குவாட் பண்ணுறீங்க. சேரில் உட்கார்ற மாதிரி ஒரு பொசிஷன் பண்ணுறீங்க. உள்மூச்சு, வெளிமூச்சு, உள்மூச்சு, வெளிமூச்சு. இந்த ஹாஃப் ஸ்குவாட் பண்ணுறதில் ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் ரொம்ப கேஷுவலாக இப்படி உட்காந்தீங்கன்னா அது ஹாஃப் ஸ்குவாட்டாக ஆகாது. நீங்கள் சேரில் சேர் இங்கே இருக்குதான் நினச்சிட்டு நீங்கள் உட்காரும்போது உங்களோட முட்டி உங்களோட
கட்டை விரலை தாண்டி வெளியில போகக்கூடாது. இப்படி பண்றது ஹாஃப் ஸ்குவாட் இல்ல, உங்களோட முட்டி உங்களோட கால் கட்டை விரலை தாண்டி வெளியில போகக்கூடாது. ஸோ நீங்க உங்களோட குளூட்டஸை பின்னாடி தள்ளி உட்கார முயற்சி பண்ணணும். இப்படி முறையா பண்ணா மட்டும்தான் உங்களோட தொடைப்பகுதி வலுவாகும், இரத்த ஓட்டம் அதிகமாகும். உங்களோட உள்ளங்கையை தோள்பட்டிக்கு நேராக வச்சுக்கிறீங்க, உங்களோட கால் விரலால் உங்களோட உள்ளங்கையை டச் பண்ணுறீங்க, உங்கள் முட்டியை மடக்காம 5 முறை நீங்கள் பண்ணலாம். இந்த தோள்பட்டிக்கு நேராக இருக்கிற உள்ளங்கை கீழே இறங்கக்கூடாது, கால் தான் மேலே வந்து தொடணும். வலது பக்கமும் பண்ணிடுங்க. கை கீழே இறங்கக்கூடாது, கால் தான் மேலே போகணும். முட்டி மடங்காமல் கால் மேலே போகணும். தொடைகளுக்கு ஓரளவு முடிச்சாச்சு, இப்போ முட்டிக்கு வரலாம். முட்டியை நேராக வச்சுக்கோங்க, முட்டி மடங்காமல் கால்களை அகலமாக வச்சுக்கோங்க. கிறிஸ் கிராஸ் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். வலது கையால் இடது பாதத்தை, இடது கையால் வலது பாதத்தை. நீங்கள் வலது கையை, இடது கையால் நீங்கள் வலது பாதத்தை தொடும்போது மேலே இருக்கிற கையை தான் நீங்கள் பார்க்கணும். மேலே இருக்கிற கையை பார்க்கணும். உங்கள் கழுத்து அந்த அளவுக்கு திரும்பி இருக்கணும். இதே அகலத்திலேயே உங்கள் கால் இருக்கட்டும், பட் கால் விரல்களை பக்கவாட்டில் திருப்பிக்கிறீங்க. உங்களால் எந்த அளவுக்கு உட்கார முடியுமோ கீழே உட்காடுறீங்க. நீங்க கீழே உட்காடுறப்போ உங்க கைகள் மேலே வரட்டும். உள்மூச்சு. நீங்க எழுந்திருக்கிறப்ப உங்க கைகள் கீழே வரட்டும். வெளிமூச்சு. உள்மூச்சு, வெளிமூச்சு. எந்த அளவுக்கு உங்களால் உட்கார முடியுதோ அந்த அளவுக்கு உட்காரணும். உங்களோட முட்டி அளவுக்கு உங்களோட கிராயின் ஏரியா கீழே வரணும். இதை நீங்கள் 5-10 முறை வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். முட்டியை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கான மிக சிறந்த ஒரு மூமெண்ட்டு தான் பார்க்க போகிறோம். உங்களோட குதிகால் உங்களோட குளூட்டஸை டச் பண்ணணும். இப்போ உங்கள் முட்டியை எந்த அளவுக்கு நீங்கள் பின்னாடி எடுக்க முடியுமோ எடுக்கணும். உங்களோட குதிகால் விலகக்கூடாது, டச் பண்ணது டச் பண்ண மாதிரியே இருக்கணும். ஆனால் உங்கள் முட்டி பின்னாடி போகணும். எல்லாருக்கும் பின்னாடி போகும்னு சொல்ல முடியாது, இங்கேயே கூட நிற்கலாம். எப்போ உங்களால் காலை பின்னாடி எடுக்க முடியும்னா, உங்களோட மேல்பக்கத்தோடைய தசைகள் முட்டியோட இணைஞ்சிருக்கிறது வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களால் முட்டியை பின்னாடி எடுக்க முடியும். இல்லைன்னா எடுக்க முடியாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளைச்சி தான் கொண்டு வரணும். குதிகால் குளூட்டஸை டச் பண்ணணும், அதுக்கப்புறமா ஸ்ட்ரெச் பண்ணி பின்னாடி போகணும். முட்டிக்கப்புறம் நீங்கள் உங்களோட கெண்டைக்கால் பகுதிக்கு வரலாம். ஸ்டாண்ட் ஆன் டோஸ், ஸ்டாண்ட் ஆன் ஹீல்ஸ். உங்கள் கெண்டைக்காலில் ரத்த ஓட்டம் அதிகமாகிறதுக்கு, வலுப்பெறத்துக்கு முதல்ல உங்கள் கால் விரல்களில் மட்டும் நீங்கள் மொத்த வெயிட்டையும் கொடுத்து நிற்கணும். அதுக்கப்புறம் உங்கள் குதிகாலில் மொத்த வெயிட்டையும் கொடுத்து நீங்கள் கால் விரல்களை மேலே நிமித்தணும். ஸ்டாண்ட் ஆன் டோஸ், ஸ்டாண்ட் ஆன் ஹீல்ஸ். Stand on toes, stand on heels. பத்து தடவைலேருந்து 15 தடவை வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். கெண்டைக்காலுக்கு அப்புறம் நீங்கள் கணுக்காலுக்கு வாங்க. உங்களோட காலை வெளியில் நீட்டி உங்கள் காலில் எந்த அசைவும் இருக்கக்கூடாது. உங்களோட கால் கட்டவரல் மட்டும் ஒரு வட்டம் போட முயற்சி பண்ணணும். 3 முறை கிளாக் வைஸ், 3 முறை ஆன்டி கிளாக் வைஸ். மொத்த காலும் சுத்தக்கூடாது, காலில் எந்த அசைவும் இருக்கக்கூடாது. உங்களோட கட்ட விரல் மட்டும் ஒரு வட்டம் போட முயற்சி பண்ணுது. அதுவும் எவ்வளோ நேர்த்தியாக நீங்கள் வட்டம் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் கணுக்காலோட மூமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும்.
உங்க கால்கள் அசையக்கூடாது. கட்டவிரல் மட்டும்தான் வட்டம் போட முயற்சி பண்ணணும். ரெண்டு கால்லையும் பண்ணுங்க. ஸோ நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா மூட்டு எல்லா தசைப்பகுதிகளுக்கும் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துகிற வார்ம்அப்ஸ் பண்ணிட்டோம். இதை டெய்லி பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எந்த உடற்பயிற்சியாக இருந்தாலும் சரி, வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி பண்ண ஆரம்பிக்கணும். உடற்பயிற்சிக்கு போல நீங்கள் வீட்டு வேலை தான் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் வார்ம்அப்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ டெய்லி வார்ம்அப்ஸ் பண்ணுங்க, அது கூட சேர்ந்து நல்ல உடற்பயிற்சிகளையும் சேர்த்து பண்ணி பலனடைங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.